கமலச்சு மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கள் அச்சுதாகமரே ஆயிரம் கொழுந்தே என்னோ இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமா நகருளானே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாம் வெல்ல ஸ்ரீமன் நாராயண பெருமானை மனதமைத்து கப்பிட்டல் தரிசன நேயர்களை ஸ்ரீமத் பாகவத புராண சிந்தனையின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இந்த பிரம்மாவை அவருடைய கூட்டமும் சென்று உருத்திரமூர்த்தியை சந்தித்திருக்கிறார்கள். அவ்வாறு சந்தித்தவர்கள் பொறுமையை பற்றி சொல்லுகின்றார்கள். சிவனுடைய கோபம் தணிய வேணுமென்று இறங்கி நிற்கின்றார்கள். இந்த சிந்தனையிலே நாங்கள் பொறுமை என்பது எவ்வளவு முக்கியமானது, இந்த பொறுமையை எவ்வளவு காலம் காத்து நாம் அடைய வேண்டிய காரியத்தை அடைய வேண்டும் என்று சிந்திக்கின்ற வகையிலே மகாபாரதத்திலே வருகின்ற ஒரு கதையை சிந்தித்து வந்தோம். இந்த வகையிலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் ஏற்பட்டது. தேவருடைய குருவாக அமைந்திருந்திருக்கின்ற பிரகஸ்பதி தேவரை ஒட்டி விலகியபடியினாலே தேவர்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. இதனால் தேவர்கள் மாண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அசுரத்தலைவராகிய சுக்கராச்சாரியர் அவ்வாறு அழுகின்ற அசுரல் எல்லோரையும் தம்முடைய மிருத சஞ்சீவிட வித்தையின் மூலமாக எழுப்பித்து கொண்டிருந்தார். அவ்வாறு அந்த மிருத சஞ்சீவின வித்தையை பெற்றுக்கொள்வதற்காக பிரகஸ்பதியுடைய மகனாகிய கஜன் அந்த சுக்கராச்சாரியிடம் சென்று வித்தையை கற்க ஆரம்பிக்கிறான்னு நாம் பார்த்துருந்தோம். அந்த மிருத சஞ்சீவின வித்தையை கஜன் கற்கின்ற பொழுது மிக பொறுமையாக இருந்து அந்த வித்தையை கற்கின்றான். உன்னுடைய சுறுசுறுப்பு, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் கண்ட சுக்கராச்சாரியருடைய மகளாகிய தேவயானி இந்த கஜன் மீது காதல் கொண்டான். எனவே அந்த காதலுடைய மனதிலே இருக்கிறது. எனவே கஜனை அவள் விரும்பியிருக்கிறாள். இந்த கஜனுக்கு எந்த விதமான ஆபத்து பெறாமல் அவனை திருமணம் செய்து தான் வாழ வேண்டும் என்று தேவயானி விரும்புகிறாள். இப்படி தேவயானை கஜன் மீது காதல் கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த கஜன் இந்த மிருத சஞ்சீவின வித்தையை கற்று சென்று மீண்டும் தேவர்களை எழுப்பிக்கப் போகின்றான். இது அசுரலாகிய எங்களுக்கு ஆபத்தாக முடியப் போகிறது என்பதை தெரிந்து கொண்ட அசுரத் தலைவர்கள் தங்களுடைய அசுர நடவடிக்கையை ஆரம்பித்தார்கள். சுக்கராச்சாரியாரிடம் கோபிக்க முடியாது, அவருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது, அவரை கற்பிக்க வேண்டாம் என்று கேட்க முடியாது. எனவே இந்த அசுர தலைவர்கள் தங்களுடைய அசுர நாடகத்தை ஆரம்பிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த சுக்கராச்சாரியருடைய சீடர்களுடன் சேர்ந்து இந்த கஜனும் சிலவர்களை மாடு மேய்ப்பதற்காக செல்வான். அந்த காலங்களில் ஒரு முறைமை இருக்கிறது. ஒரு நாட்டுடைய வீட்டு செல்வமாக்கிறத பொழுது மாடுகள் இவை மாடுகளை மேய்க்க கொண்டு சென்று அவற்றை மேய்த்துவிட்டு திருப்பி அழைத்து வருகின்ற முறைமை இருக்கிறது. எனவே குருவுக்கு சீடர்கள் செய்கின்ற ஒரு பணிகளை ஒன்று அவருடைய இந்த ஆக்கூட்டங்களை இந்த பசு கூட்டங்களை அழைத்து சென்று அவரை மேய வைத்து கூட்டு கொண்டு வருகின்ற ஒரு முறைமை இருக்கிறது. எனவே ஏனைய அசுரசுருடன் சேர்ந்து கஜனும் அதை மாடு மேய்ப்பதற்காக செல்லுகின்றான். எனவே காட்டுக்கு செல்லுகின்றான். எனவே இந்த கஜன் வருவதைக் கண்ட அசுர தலைவர்கள் கஜனை பிடித்து யாருக்குமே தெரியாமல் அவனுடைய கை வேறு கால் வேறாக வெட்டி அவனை முடித்து விட்டார். இந்த அசுர நடவடிக்கை. அசுரர்கள் இப்படி தான் செய்வார்கள், இதையும் செய்வார். தங்களுடைய காரியம் வெற்றி அடைவதற்காக யாரையும் கொள்வார்கள், கொள்வதற்கு பின்னிக்க மாட்டார்கள். அசுர குணம், அசுரத்குணம் மேலோங்கி நிற்கும் பொழுது மற்றவனை கொள்வதற்கும் தயங்க மாட்டார். இந்த வகையிலே இப்பொழுது இந்த
தம்முடைய குருவிடம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற தேவ குருவாகிய பிரகஸ்பதியுடைய மகனாகிய கஜனை இவர்கள் பிடித்து அவனை கொன்றது மாத்திரமல்லாமல் அவருடைய கைவேறு கால் வேறாக வெட்டி போட்டு விட்டார். அவர் போட்டு விட்டு இவர்கள் அதை விட்டு விட்டார். எனவே இந்த மாடு மேய்க்க சென்ற கஜன் நாட்கணக்கிலே வரவில்லை, வாரமாகியும் வரவில்லை. இதை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? இந்த சுக்கராச்சாரியருடைய மகளாகிய தேவயானை கஜனை காணாமல் ஏங்குகிறான். மாடு மேய்க்கச் சென்ற கஜன் திரும்பி வரவில்லை என்பதை உணர்கின்றான். எனவே தன்னுடைய தந்தையிடம் முறைப்படுகின்றாள். இந்த மாடு மேய்க்கச் சென்ற கஜன் திரும்பி வரவில்லை, நீங்கள் அதை பெரிய சிந்தித்தீர்களா? அவன் எங்கே போனான், ஏன் வரவில்லை என்ற காரணத்தை கேட்கின்றார். சுக்கராச்சாரியர் அவற்றை விளங்கிக் கொள்ளுகின்றார். அவன் கொல்லப்பட்டு விட்டான் என்பதை தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்ட சுக்கராச்சாரியர் தேவயானைக்கு சொல்லுகின்றார், கஜன் கொல்லப்பட்டு விட்டான். கஜன் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட தேவயானைக்கு தலையெல்லாம் சுற்றியது. தன்னுடைய தந்தையை கேட்டால், நீங்கள் உங்களுக்குத்தானே இந்த மிருத சஞ்சீவனை வித்த தெரியும், இந்த கயனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று தேவயானை வேண்டினால் அழுதாள். இதுதான் இருந்தாலும் தன்னுடைய மகளுடைய வேண்டுதலை மறுக்க முடியாது. மகள் கேட்கின்ற பொழுது எந்த காரியத்தையும் செய்வதற்கு தந்தையார்கள் முயல்வார்கள். சில போல புலியான காரியமாக கூட இருக்கலாம், நல்ல காரியமாக இருக்கலாம். அந்த மகள் மீது கொண்ட பாசம், மகளுடைய மகிழ்ச்சிக்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று விரும்பிய அந்த சுக்கராச்சாரியர் இப்பொழுது மகளுடைய வேண்டுதலுக்கு அமைவாக அந்த மிருத சஞ்சீவன வித்தியை பயன்படுத்தி அந்த கஜனை உயிர்ப்பித்தார். என்றால் கஜனை அவர்கள் கொன்றாலும் கஜனுடைய தலை வேறாக, கை வேறாக, கால் வேறாக வெட்டி போட்டாலும் இந்த மிருத சஞ்சீவன வித்தையின் மூலமாக அவையெல்லாம் இணைந்து கொண்டது. அவையெல்லாம் இணைந்து இந்த கஜன் மீண்டும் உயிர் பெற்றான். எனவே இந்த சுக்கராச்சாரியருடைய மிருத சஞ்சீவன வித்தையின் மூலமாக இந்த கஜன் மீண்டும் உடல் பெற்று இங்கே வந்தான். வந்து அவன் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கின்றான். மிருத சஞ்சீவன வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கின்றான். இப்படி தொடர்ந்து கற்றுக்கொண்டிருந்த அவன் கொஞ்ச காலம் சென்றது பிறகு திரும்பவும் மாடு மேய்ப்பதற்காக காட்டுக்கு செல்லுகின்றான். காட்டுக்கு சென்ற பொழுது அசுரத்தலவள் உனை காணுகின்றார். அப்பொழுது பார்த்தார்கள், இவரை நாங்கள் கொன்று கைகாலில் அவற்றை வெட்டி போட்டோமே, இப்பொழுது உயிர்த்து நிற்கின்றானே, என்ன காரணமாக இருக்கலாம் என்று விளங்கிக் கொண்டார்கள். தங்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியர் இந்த மிருத சஞ்சீவன வித்தியை பயன்படுத்தி உனை உயிர்ப்பித்து விட்டார்கள். எனவே இனிமேல் உயிர்ப்பிக்காத வகையிலே இவனை கொல்ல வேண்டும். எப்படி கொன்றால் உயிர்ப்பிக்க முடியாது என்பதை பற்றி அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். சிறந்த ஆலோசகர்கள், அசுரருடைய ஆலோசனை சொல்ல சொல்லவா வேண்டும். இந்த அசுர தலைவர்கள் கயனை கொல்ல வேண்டும். கயனை கொன்றால் மாத்திரம் போதாது, தங்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியர் மீண்டும் உயிர்ப்பிக்காத வகையில் இவனை கொன்று ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கருதிய அந்த அசுர தலைவர்கள் ஒரு கொஞ்ச காலம் சென்றதுக்கு பிறகு மீண்டும் கயன் அந்த மாடு மேய்க்க செல்லுகின்றான். மாடு மேய்க்க செல்லுகின்ற அவனை கண்ட இந்த அசுரத்தலைவர்கள் இந்த முறை அவனை பிடித்து கொன்றார்கள். கொன்றுவிட்டு இனிமேலும் அவன் உயிர்த்து வரக்கூடாது என்பதற்கான திட்டத்தை வகுக்கிறார்கள். நாங்கள் கைகளையும் கால்களையும் பொட்டி அங்கேயும் இங்கேயும் போட்டு விட்டாலும் அந்த கைகால்கள் எல்லாம் இணைந்து அவன் மீண்டும் உயிர்த்து வருவான். எனவே இந்த கைகால்களை நாங்கள் வெட்டி போடுவது பொருத்தமானது அல்ல, இதற்கு என்ன செய்யலாம்? நல்ல ஆலோசனை செய்கிறார்கள், மந்திர ஆலோசனை செய்கிறார்கள். இவனை உயிர்ப்பிக்காத வகையில் மீண்டும் தன்னுடைய குருவால் உயிர்ப்பிக்கக்கூடாது என்பதற்காக ஆலோசனை செய்துகிறார்கள், பல விதமாக கலைக்கிறார்கள். கதைத்துகள் என்ன ஆலோசனை முடிவை பெற்றால் என்பதை நாளிடம் சிந்திப்போன்னு கூறி இன்று சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.